கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை எட்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவானிலிருந்து சுவிசேஷம் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே தேவகுமாரனா வெளிப்படும் போது அவர் சமாதான பிரபுவாக வெளிப்பட்டார். அவர் நமக்கு ஜீவனை தருவதற்கு முன்பாக அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே தம்முடைய சீசர்களை பார்த்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போயிறேன் என்று சொன்னார். கொலோசியர் 1:20 சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று நாம் வாசிக்கிறோம். அவர் தேவகுமாரனா வெளிப்படும் போது சமாதான பிரபுவாக வெளிப்பட்டார். தம்முடைய சீசர்களிடத்தில் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றார். சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் மரித்து 3 உயிரோடு எழுந்த பின்பாக தம்முடைய சீசர்களிடத்தில் அவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்றார். தம்முடைய சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று சீசர்களுக்கு பயம். 3 தம்மோடு இருந்த சீசர்கள் இயேசுவை சிலுவையிலே பல உபத்திரங்கள் பல பாடுகள் அவர் கூட இருந்த நமக்கு எப்படி இருக்குமோ என்று ஒரு அச்சம் ஒரு பயம். யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவை பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றும் கூட அநேக குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் கூட பயம் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்களுக்கு பயம், அல்லது கடன் வாங்கின ஒரு நபருக்கு பயம், பலவிதமான பிரச்சனையிலே பயத்தோடு வாழ்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளம். இன்று உங்களை பார்த்து என் தேவன் சொல்கிறார், தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். ஹாலேலூயா. அன்றைய தினத்திலே தம்முடைய சீசர்கள் பயந்ததினால் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டு இருக்கையில் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டுக்குள்ள வருகிறார். இயேசு வந்து நடுவே நின்று என்று பார்க்கிறோம். ஹாலேலூயா. இன்று நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் வருகிறார். அவர் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு சமாதானம் என்றார். அது மாத்திரமா, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எப்படி சந்தோஷப்பட்டார்கள்? ஏன் சந்தோஷப்பட்டார்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தில் மாம்சமும் எலும்புகளும் இருந்தன. அது ஒரு மகிமை உள்ள சரீரம், அது ஒரு அழியாமின் சரீரம், அது ஒரு ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரம் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளும் புகுந்து செல்லக்கூடியது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தனிமையான நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா மரித்து 3 உயிரோடு எழுந்த பின்பாக தம்முடைய சீசர்கள் அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர் வருகிறார். பயத்திலே காணப்படுகிறீர்களோ, அவர் உங்கள் நடுவில் வருகிறார். அல்லது என் குடும்பத்தினால் நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே, நான் ஒரு தனிமையான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று யாராவது யோசித்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே என் மீட்பர் உயிரோடு எழுந்த இந்த நாளிலே வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். ஹாலேலூயா! நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த சந்தோஷத்தை நாம் இன்று எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? இன்றும் பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் விடுதலை உள்ள ஜனங்களாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அது மாத்திரமல்ல, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபம் கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், அக்கிரமத்திலிருந்து விடுதலை தருகிறார், மீறுதல் பாவத்தை மன்னிக்கிறார். அவரிடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் என்கிறார். ஹாலேலூயா! இந்த பூமியிலே யாருமே சொல்ல மாட்டாங்க சமாதானம் என்று, ஆனால் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்ல சொன்னார். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்றார் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த வீட்டுக்குள்ள போறியோ அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்ல சொன்னார். அவர் உயிரோடு எழுந்த பின்பாக தம்முடைய சீசர்களிடத்தில் உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றும் கூட இந்த வாக்குத்தத்தங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானம் தருகிறார். இன்றும் கூட உயிர்த்தெழுந்த திருநாளை அநேக குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்திலிருந்து நமக்கு சமாதானம் தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி நமக்கு சமாதானம் தருகிறார், அக்கிரமத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர் நமக்கு சமாதானம் தருகிறார், சாபத்திலிருந்து நீக்கி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு சமாதானம் தருகிறார். அவருடைய பாதத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்டு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அந்த திருநாள் இன்றைக்கு கொண்டாட எங்கள் கிருபை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த யூடியூப் மூலியமா கேட்டுக்கொண்டிருந்தாலோ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் தேவ சமாதானம் இப்பொழுதே கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் இப்பொழுதே தேவ சமாதானம் கடந்து செல்லட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துங்க. சமாதானத்தின் தேவன் நீங்க எங்களோட கூட இருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வினால ஆசிரித்தாங்க. உம்முடைய கிருபைகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினால் நிரப்பி, உம்முடைய சமாதானத்தால் நிரப்பி, அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கட்டும். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்திருந்தாலோ அந்த எல்லா குடும்பங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலை அடைபட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.